ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து பல்கலைக்கழகங்களும் நவம்பர் 23rd மெயில் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி யூஜிசி வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஜிசி வந்து ரீசெண்டாக வந்து என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மனை அறிவியல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹோம் சயின்ஸ், அந்த பாடத்திட்ட வரைவு அறிக்கையை வந்து யூஜிசி வந்து இணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து கல்வியாளர்கள் மாணவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க நவம்பர் 23 வரை அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க. உயர்கல்வியோட தரத்தை வந்து மேம்படுத்த, அதாவது ஹையர் எஜுகேஷனை வந்து டெவலப் பண்ண பாடத்திட்டங்களில் வந்து மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க இப்போ யூஜிசி என்று அழைக்கப்படுகின்ற பல்கலைக்கழக மானியக்குழு. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா, ஃபிசிக்ஸ், இயற்பியல், மேத்தமேட்டிக்ஸ், மேக்ஸ், அது மட்டும் இல்லாமல் கணினி அறிவியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் உட்பட ஒரு 27 பாடங்களுக்கு வந்து புதிய பாடத்திட்டத்தை யூஜிசி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் மனை அறிவியல் ஹோம் சயின்ஸ் பாடத்துக்கான புதிய பாடத்திட்ட வரைவு அறிக்கை வந்து யூஜிசி வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வரைவு குறித்து கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் தங்களது கருத்துக்களை வந்து மின்னஞ்சல் மூலமாக வந்து நவம்பர் 23rd அனுப்ப வேண்டும் என்று யூஜிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறித்து பார்த்திங்கன்னா யூஜிசி வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து அதிகமாக கேட்குற கொஸ்டின் வந்து என்னென்னா, அரியர் எக்ஸாமினேஷன் குறித்து யூஜிசி வந்து என்ன தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இது வரைக்குமே அரியர் எக்ஸாமினேஷன் குறித்து யூஜிசி வந்து எந்த ஒரு எதிர்ப்புமே வந்து தெரிவிக்கலை. அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருந்தால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சிண்டிகேட் கவுன்சில் அவங்க வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணி மினிமம் பாஸ் மார்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அரியர் எக்ஸாமினேஷனை வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண உடனே யூஜிசி வந்து கேட்டிருக்கலாம் சிண்டிகேட் டீம் கிட்ட, இந்த மாதிரி எதுக்கு வந்து அரியர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஆனால் யூஜிசி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 11 யூனிவர்சிட்டி அரியர் எக்ஸாமினேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸ் பண்ணின சிண்டிகேட் டீம் கிட்ட இது வரைக்குமே யூஜிசி வந்து எந்த ஒரு க்வெஸ்டனும் கேட்கல, அதே மாதிரி எந்த ஒரு மெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப கிடையாது அரியர் எக்ஸாமினேஷன் குறித்து. ஸோ நீங்கள் யாரும் வந்து கவலைப்படாதீங்க, எப்படியா இருந்தாலும் அரியர் கேஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாதகமாக வரதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்குது. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.